ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. இந்த வசனம் கேட்ட உடனே அது ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தைகளா எனக்கு பட்டது. வசனத்தை பின்தள்ளி நம்ம வந்து வெறும் என்ஜாய்மெண்ட், ஃபன்னு இந்த மாதிரி காரியங்களுக்கு முன்னாக நம்ம போகும்போது நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வரலாம். அதனால பின்னாடியே வருது, ஃபன்னும் என்ஜாய்மெண்ட்டும் தவறு இல்லை. நெஹேமியாவும் எஸ்ராவுமே அப்படி சொல்றாங்க, நீங்க போய் நல்ல சந்தோஷமா சாப்பிடுங்க, நிறைய பேருக்கு கிஃப்ட் அனுப்புங்க, இதை பண்டிகையாய் கொண்டாடுங்கள் என்று சொல்லி அவங்களுக்கு வந்து கட்டளை கொடுக்கிறார்கள். வேதத்துல ஒரு அற்புதமான ஒரு வசனம் இருக்கு, விசுவாசிக்கிறவன் பதறான் என்று இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பதட்டம் காணப்பட்டால் நம்ம இடத்துல விசுவாசம் கொஞ்சம் ரொம்ப மோசமாய் இருக்கிறது என்று அர்த்தம். ஆலயமும் வேதமும் வேதத்தை சார்ந்த ஒரு வாழ்க்கையுமாய் நான் வாழ்க்கையை நான் பார்த்திருக்கிறேன். அப்போ அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே உயர்வு இருந்தது, அந்த மனிதருடைய வாழ்க்கையில எஜுகேஷன் வந்தது, அந்த மனிதருடைய வாழ்க்கையில ஆரோக்கியம் இருந்தது. ஏனென்றால் வசனத்தினாலே நம்முடைய திசுக்கள் எல்லாம் பிழைக்கிறது, நம்முடைய பீயிங் பிழைக்கிறது, நம்முடைய வாழ்க்கை வந்து ஆர்கனைஸ் ஆகியிருக்கிறது. இம்மட்டும் காத்த தேவன் இந்த மதில்களை பெரிய ப்ராஜெக்டை முடிக்க உதவி செய்தவர், இந்த ஆலயத்தை பழுதுபாக்கும் பெரிய ப்ராஜெக்டை நல்லபடியாய் முடிக்க செய்தவர், எத்தனையோ எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த எதிர்ப்புகள் மத்தியிலே எழுந்து நிற்க பண்ணினவர், நம்மை காத்த தேவன் இனிமேலும் காக்க வல்லவராயிருக்கிறார். என்னுடைய மகிழ்ச்சி என்னுடைய விசுவாசத்தின் அடையாளம். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற இந்த நாளுக்கு ஆய்வு துதிக்கிறோம் அப்பா, உடைய திவ்ய வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ராஜா, நீர் எங்களோடு பேசும், உடைய இரக்கங்கள் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, ஆமென். நாம் நெகேமியாவின் புத்தகத்திலே ஆண்டவருடைய திவ்ய காட்சிகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தியானத்திற்கு ஆதாரமாக நெகேமியாவின் புத்தகம் 8:12 யாராவது ஒருவர் வாசியுங்கள். நெகேமியாவின் புத்தகம் 8:12. ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேத பாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். அப்படியே 7ஆம் மாதம் முதல் தேதியிலே ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவரும் ஆகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதி எதிரே இருந்து காலமே தொடங்கி மதியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கு முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். வேதபாரனாகிய எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். அவன் அண்டையில் அவனுக்கு வலது பக்கமாக மத்தித்தியாவும் செமாவும் அனாயாவும் உரியாவும் இலக்கியாவும் மாசேயாவும், அவனுக்கு இடது பக்கமாக பெதாயாவும் மீசவேலும் மல்கியாவும் அசுமும் அஸ்பதானாவும் சகரியாவும் மெசுல்லாமும் நின்றார்கள். எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களுக்கும் ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்தபோது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுபடியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். எசுவா, பாணி, செரேபியா, யாமின், அக்கும், சபேதாயி, ஓதியா, மசேயா, கேலிதா, அசரியா, யோசபாத், ஆனான், பெலாயா என்பவர்களும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திர்ஷாதா எனப்பட்ட நெகேமியாவும்
வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களை நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார்கள். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதிருக்கிறவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றான். தேவனுடைய வசனம் ஒரு தேசம் உருவாவதற்கும் அந்த தேசம் கட்டி காப்பதற்கும் எந்த அளவிற்கு முக்கியம் என்பதை நாம் வந்து இன்றைக்கு திவ்ய காட்சிகளிலே நாம் தியானிக்க போகிறோம். திருநெல்வேலி, நாகர்கோயில் போன்ற இடங்களிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய திவ்ய வாழ்வுக்குள்ளாய் தங்களை இணைத்து கொண்டிருந்த ஜனங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க அந்த ஏரியால. ஏனென்றால் அந்த இடத்துல வந்து மிஷினரிகள் அதிகமாக வந்து வேலை செய்ததினாலே தேவனை ஆண்டவரை அறிந்தவர்கள் அதிகம். மற்ற ஜனங்கள் தேவனை அறிந்த ஜனங்களை வேதக்காரர்கள் என்று சொல்லுவார்கள். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, வேதத்தை முன்னிறுத்தி தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு வேதக்காரர்கள் என்று பெயர். தேவனுடைய வசனம் ஒரு தேசம் இல்லது ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில எந்த அளவிற்கு அதை மேன்மையாய் கருதுகிறானோ அந்த அளவிற்கு அவனுடைய வாழ்க்கை கடவுளுக்கு பிரயோஜனமாய் இருக்கும், கடவுளுக்கு சாட்சியாய் இருக்கும். ஆண்டவருடைய வேதம் நமக்கு தெரியாமல் போயிருந்தால், அவருடைய வசனங்கள் நம்முடைய இதயத்துல எழுதப்படாமல் போயிருந்தால், நமக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையில அந்த அதனுடைய ரிஃப்ளெக்ஷனும் இருக்கும். வசனங்கள் நம்மை தூய்மைப்படுத்துகிறது, வசனங்கள் அவருக்கு ஏற்ற மாதிரி நம்மை கட்டுகிறது, வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற குறைவுகளை சுற்றி காட்டுகிறது. இப்போ நடக்கிற இந்த சம்பவத்துல நம்ம என்ன காண்கிறோம், வசனத்தை அதாவது ஆலயத்தை நாங்க கட்டி முடித்து விட்டோம், மதில்களை எல்லாம் சரியாய் போட்டு விட்டோம், ஒரு அருமையான சிவிலைசேஷன், ஒரு நாகரீகம், ஒரு ஜனக்கூட்டத்தின் வாழ்க்கை முறை மறுபடியுமாய் பிறந்து விட்டது. இது எவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயம். ஆனா நன்றா கவனிங்க, எல்லாம் முடிந்து விட்டது, நல்ல என்ஜாய் பண்ணும், சந்தோஷமா இருக்கணும், விழா எடுக்கணும் அப்படின்ட்டு ஜனங்கள் நினைக்கல. அவங்க எப்படி அவங்களுடைய லீடர்ஸ் எப்படி நடத்தினார்கள் என்றால், விழாவிற்கு முதலாய் முதலாவது ஆண்டவருடைய வசனம் என்று சொல்லி முதல்ல வசனத்தை முன் நிறுத்தினார்கள். இதுதான் கடவுளுக்கு பிரியமான முறை. வசனத்தை பின்தள்ளி நம்ம வந்து வெறும் என்ஜாய்மெண்ட், ஃபன்னு இந்த மாதிரி காரியங்களுக்கு முன்னாக நம்ம போகும்போது நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வரலாம். அதனால பின்னாடியே வருது, ஃபன்னும் என்ஜாய்மெண்ட்டும் தவறு இல்லை. நெஹேமியாவும் எஸ்ராவுமே அப்படி சொல்றாங்க, நீங்க போய் நல்ல சந்தோஷமா சாப்பிடுங்க, நிறைய பேருக்கு கிஃப்ட் அனுப்புங்க, இதை பண்டிகையாய் கொண்டாடுங்கள் என்று சொல்லி அவங்களுக்கு வந்து கட்டளை கொடுக்கிறார்கள். ஆனா இதுக்கு முன்பாக, மகிழ்ச்சிக்கு முன்பாக அவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது, மகிழ்ச்சிக்கு முன்பாக அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் வாசித்தார்கள், அவருடைய நியாயப்பிரமாணத்தை வாசித்தார்கள். நியாயப்பிரமாணம் மனிதர்களிடத்திலே வாசிக்கப்படுவதற்கு தடை வருமானால் என்ன நடக்கும்? ஏன் முதலாவது நியாயப்பிரமாணத்தை வந்து நாம வந்து மனிதர்களுக்கு வாசித்து காட்ட வேண்டும்? நாம வந்து இதற்கு முன்பாக பார்த்தோம், மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அவன் வழி நடத்தி கொண்டு வரும்போது செங்கடல் இரண்டுபட்டது, ஆண்டவர் பல்வேறு அற்புதங்களை அவர்களுக்கு காண்பித்து தன்னுடைய உயர்ந்த ஒரு அன்பினாலே அவர்களை வழி நடத்தினார் இல்லையா. யாருமே வந்து அத்தனை கூட்ட ஜனங்களும் அந்த அற்புதத்தை வந்து மறுதளிக்கவே முடியாது இல்லையா. கண்கூடாய் பார்த்தார்கள், கண்ணார பார்த்தார்கள். இந்த மாதிரி பார்த்த ஜனங்களை
அவங்க வந்து ஒரு விடுதலையின் சந்தோஷம் வந்துடுச்சு. அவங்க ஒரு ஒரே கும்பலாக இருக்கிறார்கள். அப்போ இந்த ஜனங்களுக்கு இந்த எஸ்ரா மாதிரி வசனங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக ஆண்டவரிடத்தில் போய் வசனங்களை கேட்டு எழுதி கொண்டு வந்து வருகிறான் மோசே. அதுக்காக இப்ப எல்லாரும் காத்திருக்கிறார்கள், வசனத்திற்காக காத்திருக்கிறார்கள். நன்றாக கவனிங்க, வசனம் சொல்லப்படுவதற்கு முன்பாக அவர்களுக்குள் அந்த நினைவுகள் எப்படி இருக்கு பாருங்க. அவங்களுடைய நினைவுகள் எப்படி இருக்கின்றால், அந்த வேத வசனம் அவங்களுடைய வாழ்க்கையில இன்னும் வரல. அவங்களுடைய நினைவுகள் எப்படி இருக்கு பாருங்க. முதல்ல அவங்க மோசே வர தாமதமானவன்னு நர்வஸ் ஆயிடுறாங்க. வேதத்துல ஒரு அற்புதமான ஒரு வசனம் இருக்கு, விசுவாசிக்கிறவன் பதறான் என்று இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பதட்டம் காணப்பட்டால் நம்ம இடத்துல விசுவாசம் கொஞ்சம் ரொம்ப மோசமாய் இருக்கிறது என்று அர்த்தம். செங்கடலை இரண்டாய் வாகுபடுத்தி அவர்களை வெட்டாந்தரையில் நடத்தின மாதிரி இவ்வளவு அற்புதமாய் கொண்டு வந்த தேவன் அவர்களுடைய தலைவனை கொண்டு விடுவாரா, இல்லை அவன் கொலை செய்வதற்கு அவர் அனுமதிப்பாரா, இல்லை இல்லையா. இவ்வளவு தூரம் வந்த தேவன், இவ்வளவு அற்புதமாய் கண்ணின் கருமணியாய் காத்த தேவன், அவர்களுடைய தேவையெல்லாம் சந்தித்த தேவன், அந்த மாதிரி ஒரு முடிவுக்குள்ளாய் அவங்களை கொண்டு போய் விடுவாரா, இல்லை. ஆனாலும் தாமதம் இருக்கிறது, நமக்கு தெரியாது ஏன் வந்து இந்த தாமதம் இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. இந்த தாமதத்தை உடனே அவங்க என்னெல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க, அவ்வளவு பிரஷர் உருவாயிடுது. வேதம் இல்லாவிட்டால் இதுதான் நடக்கும். வேதம் இல்லாத இடங்களிலே தரிசனம், தரிசனம்ன்றது வேதம், தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் என்று வசனம் இருக்கு. வசனம் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, தொடர்ந்து இந்த வசனத்தை தியானித்து பேசி அதை பாடி நம்முடைய இதயத்திலே அறைந்து விட்டாவிட்டால் எவ்வளவு அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்தாலும் ஒரு நிமிஷத்துல எல்லாவற்றையும் மறந்து விடுவோம். நாம் வாழ வேண்டும் என்றால், நாம் நிற்க வேண்டும் என்றால், நாம் சீர்கட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்ற மாதிரி மனிதன் வந்து அப்பங்களினால் மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்ட்டு அவருடைய வசனம் சொல்லுது. அப்போ பிழைக்க வேண்டும் என்றால், பிழைக்க வேண்டும் என்றால் அவருடைய வசனத்தை தொடர்ந்து மனதிலே நிறுத்தி கொள்ள வேண்டும், வாசிக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன அந்த சவுத் ஏரியால திருநெல்வேலி நாகர்கோயில் இடங்களிலே சில இடங்களிலே நான் பார்த்திருக்கிறேன், தினசரி ஆண்டவருடைய வசனத்தை சாயங்கால நேரத்திலே வந்து தினசரி ஆலயம் இருக்கும், அதுல வந்து ஒருத்தர் பிரசங்கி வந்து அவர் என்ன செய்வார், வசனத்தை வாசித்து அதுக்கு விளக்கம் கொடுத்துருவார். தினசரி ஜனங்கள் களைத்து நிறைய வேலை செய்வாங்க, பயங்கர வெயில்ல இருந்து வயல்லாம் இருந்து வேலை செய்வாங்க, பலெல்லாம் செஞ்சுட்டு வீட்டுல வந்து சாயங்காலம் சில பேருக்கு ஒரு வேளைதான் சாப்பாடு இருக்கும், அந்த சாப்பாடை சாப்பிட்டு விட்டு ஆலயத்திற்கு நிறசரி கிளம்பிடுவாங்க. ஆண்டவருடைய வசனத்தை கேட்பாங்க ஒரு 1 hour, அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தூங்குவார்கள். இந்த மாதிரி நான் பார்த்திருக்கிறேன் வாழ்க்கையை வந்து, ஆலயமும் வேதமும் வேதத்தை சார்ந்த ஒரு வாழ்க்கையுமாய் நான் வாழ்க்கையை நான் பார்த்திருக்கிறேன். அப்போ அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே உயர்வு இருந்தது, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில எஜுகேஷன் வந்தது, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஆரோக்கியம் இருந்தது. ஏனென்றால் வசனத்தினாலே நம்முடைய திசுக்கள் எல்லாம் பிழைக்கிறது, நம்முடைய பீயிங் பிழைக்கிறது, நம்முடைய வாழ்க்கை வந்து ஆர்கனைஸ் ஆகி இருக்கிறது. தேவன் வசனத்தை நாம் பிழைப்பதற்காகவே நமக்கு கொடுத்திருக்கிறார், வசனத்தை நாம் சீர்கட்டு போகாமல் இருப்பதற்காக கொடுத்திருக்கிறார். நம்ம வந்து நிறைய நேரம் ஐயோ நம்ம ரொம்ப பிஸி ஆயிட்டோம், இன்னைக்கு நம்ம வாசிக்க வேண்டாம் என்று நினைக்கிறோம், இன்னைக்கு தியானிக்க வேண்டாம் என்று நினைக்கிறோம், இன்னைக்கு பைபிள் ஸ்டடியே வந்து இது வந்து ரொம்ப நம்முடைய வாழ்க்கையில முக்கியம். சாப்பாட்டிற்கு முன்பாய் வசனம் முக்கியமா, வசனத்திற்கு பிறகு சாப்பாடா, இதுதான் கேள்வி. வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே முதன்மையா இருக்க வேண்டும். வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே முதன்மையா இருக்கும் போது எல்லாம் சரியாக இருக்கும். இந்த வசனத்திற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டு இருக்கிறது. அதனாலதான் எஸ்ரா சொல்றான்னா எஸ்ரா மூலமாய் தேவன் சொல்றாரு,
வசனத்தை நம்ம கேட்கும் போது சில சமயம் அது நம்மை குத்துகிறது, நம்மை நல்வழிப்படுத்துகிறது, பிரம்பு மாதிரி இருக்கு. அப்போ நமக்கு கண்ணீர் வருகிறது, ரொம்ப கஷ்டப்படுறோம், கம்ஃபர்டபுளா இல்லை இல்லையா, அன்கம்ஃபர்டபுளா இருக்கிறது. ஆனா அந்த அன்கம்ஃபர்டபுளால ஒரு டயத்துல நம்ம வந்து போகும்போது அதற்கு பிறகு மகிழ்ச்சி விதைக்கப்பட்டு இருக்கிறது, மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் எஸ்ரா வந்து சொல்றான், இது அழக்கூடிய நாட்கள் அல்ல, இது சந்தோஷமான நாள். ஏன் சந்தோஷமான நாள்? ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஜீவன் வந்திருக்கிறது. ஜீவன் எப்படி வந்தது? வெறும் கட்டடங்கள் கட்டப்பட்டதினால் ஜீவன் வந்ததா? இல்லை, வசனம் வாசிக்கப்பட்டதினாலே ஜீவன் வந்தது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வசனங்கள் எப்படி இருக்கிறது? நம்ம பேசும்போது, மற்றவர்களோடு பேசும்போது கடவுளுடைய வசனங்கள் வெளியே வந்து விழுகிறதா? யோசித்து பார்க்கலாம். வேதத்துல போட்டிருக்கு, இயேசுவானவர் சிலுவைக்கு பிறகு, சிலுவை மரணத்திற்கு பிறகு அவர் பாதாளத்தில் இறங்கினார். பாதாளத்தில் இருந்து ஆவிகளுக்கு அவர் பிரசங்கம் பண்ணினார், வசனம் சொன்னார் என்று போட்டிருக்கு. நம்முடைய வசன வாழ்க்கையிலே வசனங்கள் தொடர்ந்து கிரியை செய்து கொண்டிருக்குமானால் துஷ்ட மனிதர்கள், தீமை செய்பவர்கள், பாவத்திற்குள்ளாய் நம்மை புகுத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் நம்மை விட்டு விலகி போவதை பார்க்கலாம். ஏனென்றால் வாழ்க்கையிலே நம்முடைய தேவனுடைய நியாய பிரமாணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து கொண்டிருந்தால் இந்த உலகத்தின் துஷ்ட மனிதர்கள் அதை கண்டு ஓடி போய்விடுவார். அதனாலதான் வேதம் பட்டயமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது அல்லவா, தவறான மனிதர்கள் நம்முடைய நம்மிடத்துல ஒரு பெரிய ஆயுதம் இருப்பதை கண்டு ஓடி போய்விடுவார்கள் இல்லையா. ஆண்டவர் வந்து பிசாசு அவரை தொந்தரவுப்படுத்துகிறான், சோதித்துக் கொண்டிருக்கிறான், வசனத்தை சொன்னவன் ஓடி போய்விடுகிறான். வசனத்தினாலே நாம் நிறைந்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வார்த்தைகள் தொடர்ந்து சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும் ஒரு பெரிய அற்புதமான காரியங்களை நாம் கண்கூடாய் பார்க்கலாம். நான் வந்து சிறுவனாய் இருக்கும் போது சில சகோதரிகள் வந்து எங்களுடைய வீட்டிற்கு ஜெபம் செய்ய வந்தார்கள். எங்களுடைய அந்த நேர நாட்களிலே எங்களுடைய வீட்டுல வந்து ஒரு வேத புத்தகம் கூட கிடையாது. அந்த அளவிற்கு ஒரு மாதிரி தேவனை தேடாத ஒரு காலகட்டத்திலே நாங்கள் இருந்தோம். அப்போ ஒரே ஒரு வார்த்தைகள் என் காதிலே விழுந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. இந்த வசனம் கேட்ட உடனே அது ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தைகளா எனக்கு பட்டது. அவருடைய நியாய பிரமாணங்கள், அதனாலதான் வந்து அந்த நியாய பிரமாணங்களை பற்றி அவ்வளவு அதிகமாய் சுவாகித்து சங்கீதக்காரன் எழுதுகிறான். என்னுடைய மனமகிழ்ச்சின்னு சொல்றான். நீங்க படிச்சு பாருங்க, இந்த உலகத்தை, இந்த உலகத்தின் மனிதர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை பார்க்கும் போது இது என்ன போர் அடிக்குது அப்படின்னு சொல்லுவான். இதுல ஒண்ணுமே இல்லையே, இதை என்ன படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனால் நாம அதை வாசிக்கும் போது நமக்கு அது மன மகிழ்ச்சியா இருக்கிறது. நான் வந்து சுவிட்சர்லாண்ட்ல இருக்கும் போது நிறைய மாணவர்களிடத்துல பேசிக்கொண்டிருந்தேன், கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ், பிஹெச்டி மாணவர்களிடத்துல பேசிக்கொண்டிருந்தேன். அப்போ ஒரு மாணவன் என்னிடத்துல சொன்னான், அவனுக்கு வந்து நான் ஆண்டவரை நேசிக்கிற மனிதன் என்று அவனுக்கு தெரியும். அவன் வந்து இப்படி ரொம்ப கிண்டலாக என்னிடத்தில் கேட்டான். அவன் என்ன சொன்னான், நான் வேதத்தை படித்திருக்கிறேன், ஆனால் எல்லாம் ரொம்ப போரா இருக்கும், அதை போய் எப்படி தினசரி நீங்கள் வாசிக்கிறதா சொல்லுகிறீர்கள் என்று அவன் என்னிடத்திலே கேட்டான். அப்போ நான் அவனுக்கு பதில் இப்படி சொன்னேன், மற்றவர்களுடைய காதர் கடிதங்களை படித்தால் அவங்களுக்கு போர் அடிக்கத்தான் செய்யும் என்று. ஆண்டவரோடு நாம், அவருக்கும் நமக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால வேதம் நம்முடைய வாழ்க்கையில, வேதத்தை நம்ம வாசிக்கும் போது அது காத கடிதங்கள் மாதிரி இருக்கிறது. அது நியாய பிரமாணமான காரியமா இருந்தாலும் சரி, என்ன காரியமா இருந்தாலும் சரி, அவர் அதை எழுதுவதற்கு இன்ஸ்பயர் பண்ணியிருக்கிறார் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறதுனாலே அந்த வார்த்தைகளை நான் மதிக்கிறேன். அந்த வார்த்தைகள் அவருடைய அன்பின் அடையாளங்களாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த வார்த்தைகள் எனக்கு கண்களிலே கண்ணீரை வரவழைக்கிறது. அது வந்து
நான் செய்வேன், நான் ஒருவேளை பாவத்தில் வாழ்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இருந்த போதும் அந்த வார்த்தைகள் வந்து என்னை கண்டித்து உணர்த்தும் போதும் எனக்கு கண்ணீர் வருகிறது. அவருடைய திவ்ய அன்பை அது விவரிக்கும் போதும் எனக்கு கண்ணீர் வருகிறது. ஆனா எஸ்ரா என்ன சொல்றான், அமெரிக்கையும் நம்பிக்கை சந்தோஷமா இருங்க, அதுதான் உங்களுக்கு பலன். நல்ல சந்தோஷமா இருங்க, யாரும் உங்களுடைய மனதிலே உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளை யாரும் பார்க்க கூடாது. நல்ல சந்தோஷமா இருங்க, நல்ல ஃபுட்டை சாப்பிடுங்க. பாருங்க இவங்க எப்படிப்பட்ட நிலைமையில இருக்காங்க, இப்பதான் கடினப்பட்டு வேதனைப்பட்டு, ஒரு லேண்டு கிடையாது, ஒரு ராஜ்யம் கிடையாது, ஒரு ராஜா கிடையாது, இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஒரு நாடோடி கும்பல் மாதிரி. யார் வேணா எப்படி வேணா வந்து அவங்களை ஹராஸ் பண்ண முடியும், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை இருக்கிறார்கள். ஆனால் அவங்கள பார்த்து நெகேமியாவும் எஸ்ராவும் என்ன சொல்றாங்க, நீங்க சந்தோஷமா இருப்பதுதான் உங்களுக்கு, நல்லா சாப்பிடுங்க, நல்லா சந்தோஷமா இருங்க, பணம் இல்லாதவர்களுக்கு விருந்துகளை கொடுத்து அனுப்புங்கள், பகிர்ந்து சாப்பிடுங்கள், ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம், என்ன காரணம் என்றால், இம்மட்டும் காத்த தேவன், இந்த மதில்களை பெரிய ப்ராஜெக்டை முடிக்க உதவி செய்தவர், இந்த ஆலயத்தை பழுதுபாக்கும் பெரிய ப்ராஜெக்டை நல்லபடியாய் முடிக்க செய்தவர், எத்தனையோ எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த எதிர்ப்புகள் மத்தியிலே எழுந்து நிற்க பண்ணினவர், நம்மை காத்த தேவன் இனிமேலும் காக்க வல்லவராயிருக்கிறார். என்னுடைய மகிழ்ச்சி என்னுடைய விசுவாசத்தின் அடையாளம். அப்போ விசுவாசம் நம்மிடத்துல விருத்தியாக வேண்டும் என்றால் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருக்க வேண்டும், சந்தோஷமாயிருக்க வேண்டும். நம்முடைய மன மகிழ்ச்சி அவருடைய, நாம் அவர் மீது வைத்திருக்கிற அன்புக்கும் அவர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்திற்கும் அடையாளமாயிருக்கிறது. நம்முடைய மன மகிழ்ச்சியை பார்த்துதான் வந்து இந்த உலகம் இவ்வளவு பிரச்சனை இவங்களுக்கு வருது, ஆனாலும் எப்படி இவர்கள் இடத்துல இந்த மன மகிழ்ச்சி காணப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க வியந்தும் நம்ம இடத்துல வந்து நம்முடைய நம்பிக்கையை குறித்து கேட்பார்கள். நம்முடைய வாழ்க்கை வசனத்தை முன்படுத்துகிறவர்களாய் இருக்கட்டும், சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையில வெறும் நான் சந்தோஷமா இருக்கேன் சந்தோஷமா இருக்கிறேன் என்று சொல்றது மட்டும் இல்லாமல் வெளியரங்கமாய் நம்முடைய சந்தோஷத்தை காட்டுவோம். நல்ல உணவு உண்பதோ நல்லபடியா உடுத்துவதோ இதெல்லாம் தவறு என்ற எண்ணம் யாருக்காவது இருந்தால் இந்த வசனம் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி எல்லாம் இல்லை. ஆண்டவர் வந்து நம்மை சந்தோஷமாய் நாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார், சந்தோஷமாய் நம்மை காட்டிக்கொள்ள வேண்டும் என்றும் நினைக்கிறார். அப்படிதான் போட்டிருக்கு வசனத்துல. நம்முடைய சந்தோஷம் மற்றவர்களுக்கு நம்முடைய சாட்சியை அறிவிக்கட்டும், அவருடைய வசனம் நம்மை சீர்படுத்தி அந்த சந்தோஷத்துக்கு நம்மை அழைத்து செல்லட்டும். இதை கேட்ட ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன், நல்ல ஆண்டவரே இந்த நாளுக்காய் துதிக்கிறேன் சுவாமி, உடைய வசனங்களுக்காய் நன்றி சுவாமி, சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் நீர் வைத்திருக்கிறீர் அதற்காய் நன்றி, அதற்கு முன்பாக வேத வசனத்தை வைத்திருக்கிறீரப்பா, அந்த வசனங்கள் அந்த ஜனங்களுக்கு சென்று கிரியைப்பட்டு செய்து கண்ணீரை வரவழைத்தது மாதிரி எங்களுடைய வாழ்க்கையிலே அது தினசரி கிரியை செய்யட்டும் சுவாமி. வசனமில்லாத நாட்களை எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுங்க, எப்பொழுதும் உண்மையே நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்க உதவி செய்யுங்க. கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் கேட்க போகிறவர்களுக்காய் ஜெபிக்க இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.